அது ஒரு பெரிய பட்டணம் அந்த பட்டணத்துல கீர்த்தி பாலு அக்கா தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லங்கிறதுனால ரெண்டு பேரும் அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுக்கு எங்கேயும் சாப்பிட சாப்பாடு கிடைக்கல அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பங்களா கிட்ட போய் அந்த பங்களாவை பார்த்து அவங்க பாலு இங்க பாத்தியா இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு இத பாக்கும்போதே தெரியுது இவங்க கண்டிப்பா நமக்கு சாப்பிட ஏதாச்சும் ஏன்னா இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க வீட்டுல சாப்பிட நிறைய இருக்கும் அதுக்கு பாலு சொன்னா சரிக்கா அப்படின்னா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ள போனாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அம்மா உள்ள யாரு இருக்கீங்க அம்மா உள்ள யாராவது இருக்கீங்களா நாங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது யாராவது கொஞ்சம் சாப்பாடு குடுங்க அவங்க அவ்வளவு நேரமா கூப்பிட்டாலும் உள்ள இருந்து எந்த பதிலும் வரல அப்ப அந்த பசங்க ரெண்டு பேரும் என்ன இது எவ்ளோ கூப்பிட்டாலும் யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே வீட்டுக்குள்ள யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அப்போ டைனிங் டேபிள் முன்னாடி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் விதவிதமான சாப்பாட்டு ஐட்டம்களை வச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் கீர்த்தியும் பாலுவும் ஐயா எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்பாவியா கேட்டாங்க அத பார்த்ததும் அந்த அம்மா ஹேய் நீங்க ரெண்டு பேரும் எப்படி உள்ள வந்தீங்க உங்களை யாரு உள்ள விட்டது வாட்ச்மேன் வாட்ச்மேன் வெளிய என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமா வாட்ச்மேன கூப்டா வாட்ச்மேன் ரொம்ப பதட்டமா அம்மா என்னாச்சுமா இந்த வந்துட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேக வேகமா உள்ள வந்தாரு அவரு வந்ததும் அந்த அம்மா கோவமா யோ வாட்ச்மேன் இந்த பிச்சைக்காரங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள எப்படியா வந்தாங்க ஒழுங்கா வேலைய பாக்குறியா இல்ல அதை விட்டுட்டு அங்க இங்கன்னு பராக் பாத்துக்கிட்டு இருக்கியா உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருங்க பாரு என்ன சொல்லணும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஒழுங்கா வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவரு பசங்களா வெளியில போகலாம் வாங்க இப்படி உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போனாரு அப்ப பசங்க ரெண்டு பேரும் தாத்தா ரெண்டு நாளை எதுவுமே சாப்பிடல சாப்பிட ஏதாவது குடுக்க சொல்லுங்க அத கேட்டு அவரு ரொம்ப பரிதாபப்பட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணத்தை கையில வச்சாரு அப்போ கீர்த்தி தாத்தா ஹோட்டல் இங்கிருந்து ரொம்ப தூரம் அவ்வளவு தூரம் எங்களால நடக்க முடியாது தாத்தா ஏற்கனவே நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அதுக்கப்புறம் பாலுவும் இல்லையா அப்ப எங்களுக்கு சாப்பிடவும் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல அதை கேட்டு அவரு பசங்களா நான் சொல்றத கேளுங்க இந்த பணக்காரங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அவங்களோட இதையும் ரொம்ப சின்னதா இருக்கும்பா இந்த வீட்ல நான் பல வருஷமா வேலை பாத்துகிட்டு இருக்கேன் எனக்கு மரியாதை குடுக்கலனாலும் என் வயசுக்காவது மரியாதை குடுத்துருக்கலாம் வெளியே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அவரு வேக வேகமா உள்ள வந்து அந்த அம்மாவை பார்த்ததும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டுடு அந்த பசங்க இத பாத்துக்கிட்டே இருந்தாங்க இத நாங்க சாப்பிட்டா அவங்க கண்ணுப்பட்டதுல எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் புது ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன் பையன் எடுத்துட்டு வருவான் அது சீக்கிரமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துரு சொல்றதெல்லாம் புரியுதா அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த தாத்தா சரி அப்படின்னு சொல்லி அதை வெளியே எடுத்துட்டுப் போனாரு பசங்க ரெண்டு பேரும் அந்த சாப்பாட பாத்துகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த தாத்தா அதை அவங்க கிட்ட கொடுத்து பசங்களா இத தூரமா எங்கேயாவது கொண்டு போய் சாப்பிடுங்க அவங்க பார்த்தா கத்துவாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பசங்க ரெண்டு பேரும் உடனே அதை எடுத்துட்டு போய் தூரத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழ நின்னு அத சாப்பிட்டுக்கிட்டு தாத்தாவை பாத்தாங்க தாத்தாவும் அந்த பசங்கள பாத்துட்டு இவங்க கிட்ட பணம் இருக்குன்னு எவ்வளவு திமுறி இவங்களுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன ஆயிட போகுது இந்த குழந்தைங்க திருஷ்டி பட்டுடுமா பணம் இருக்குன்னு இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அதுக்குள்ள ஒரு ஆர்டர் வந்ததுனால அந்த ஆர்டர் எடுத்துட்டு போய் உள்ள அந்த அம்மா கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த தாத்தா பக்கத்துல வந்து பணத்தை கொடுத்தாங்க தாத்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி தாத்தா இங்க பசி இப்ப தீந்து போச்சு இனி இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்போ அந்த தாத்தா பசங்களா நீங்க எதுக்காக இப்படி தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா அத கிட்டதும் அந்த பசங்க அழுதுகிட்டே தாத்தா எங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல தாத்தா அவங்க இருந்திருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்க போறோம் அவங்க இல்லைங்கிறதுனாலதான் தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் தாத்தா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரொம்ப பரிதாபமா சொன்னாங்க அப்ப அந்த தாத்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆனா இருந்து நீங்க இப்படி தெருவுல சுத்த வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க தினமும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்க வந்துடுங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுறேன் ஏன்னா இவங்க காலையில சமைச்சத நைட்டு மறுபடியும் சாப்பிட மாட்டாங்க நானும் அவங்க மிச்சம் வைக்கிறத தான் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை உங்களுக்கும் கொடுக்குறேன் மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பசங்களும் சரின்னு சொன்னாங்க அணையிலிருந்து பசங்க ரெண்டு பேரும் நைட் பன்னெண்டு மணிக்கு அங்க போவாங்க அந்த தாத்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி அந்த தாத்தாவோட உதவியால அவரு குடுக்குற சாப்பாட்ட சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பசங்க அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க